வெல்கம் டு ஆர்டிஸ்ட்ரின் சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தயிர் கப் வச்சு எப்படி அழகான ஃப்ளவர்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளேடு வச்சுட்டு அதை இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க, வரிசையாக நறுக்கிக்கோங்க. பார்த்து நறுக்குங்க, கையில் ஏதாவது ஆயிடப்போகுது. இந்த மாதிரி நறுக்கிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் அடிச்சுட்டு மேலே வேறு ஏதாவது கலர் அடிச்சுக்கலாம். ஏன்னா பிளாக் அடித்தா இந்த தயிர் கப்போட ஸ்டிக்கர்ஸ்லாம் தெரியாது, வேறு கலர் அடித்தோன்னா தெரியும். இந்த மாதிரி அடிச்சுட்டு மேலே ரெட் கலர் அடிச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம் என்ன கலரோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. உள்ளக்க வேறு கலர் அடிச்சுக்கோங்க. சேம் கலர்னாலும் ஓகே, நல்லாதான் இருக்கும். அடித்து முடிச்சோன்னே இப்படி காஞ்சோன்னு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இதை நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நல்லா அழுத்தி அழுத்தி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா இருக்க வேற வெளியே வராது. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சார்ட் நறுக்கிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ஒட்டி உள்ளக்க செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தயிர் கப் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் சார்ட்டில் பண்ணி உள்ளக்க வைக்கிறேன். பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் இடையிடையில் கிளிட்டர் வச்சுக்கோங்க. கிளிட்டர் என்னென்னா, நீங்கள் வேறு கலர் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்ஸில் வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒன்றுமே தேவையில்ல, பட்ஸும் இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பர் தேவை. கிளிட்டர் பேப்பர் எல்லாம் நீங்கள் சார்ட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இல்லை மேலே உள்ள பட்ஸை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ளக்க சொருவிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆர் பண்ணிவிட்டு உள்ளக்க செட் பண்ணிக்கோங்க. நல்லா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ளவரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.